ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே அண்ட் ஜோஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெஷரப் மெட்ரோ ஸ்டேஷனுங்க. இப்போ நம்ம ஊரில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா? அதாவது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸு மாறுவோம், இல்லைனா ட்ரெயின் மாறுவோம், அந்த பிளேஸ்க்கு நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க, நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அதுக்கு நீங்கள் ட்ரெயினோட லைன் வந்து மாறணும். இப்போ எல்லோவிலேருந்து நீங்கள் ரெட்டில் மாறணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து தாங்க நீங்கள் வந்து மாற முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான பிளேஸ் வந்து கத்தாரில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பிளேஸை பார்க்க போகிறோம், ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் தாங்க. அது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் தாங்க மெஷரப் டவுன் டவுன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பில்டிங் இருக்கிறதுனால இது வந்து ஸ்பெஷலாக அப்படின்றது கிடையாது. பெரிய பெரிய பில்டிங் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹைஃபையான ஹோட்டல் வந்து இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைஃபையான பீப்புள்ஸ்லாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இல்லை இங்கே கத்தாருக்கு வர விஐபியாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், அவங்களாம் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த பிளேசஸில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிவி சேனல்லாம் இருக்குது. இப்போ நியூஸ்க்காக இருக்கலாம், அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் வந்து சேனல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிவியோட சேனல்ஸ்லாம் இங்கே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே உள்ளேயே வந்து பேங்க்குமே இருக்குங்க. பேங்க்கு மட்டும் இல்லாமல், இப்போ ஹைஃபையான பீப்புள்ஸ் வராங்க, இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, அவங்க ஷாப்பிங் பண்ணணுன்னா கூட இது உள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஷாப்பிங் மால்லாம் கூட இருக்குது. ஸோ அப்போ பாருங்களேன், அப்போ எல்லா விஷயமும் ஒரே இடத்துல இருந்தால் அப்போ இது வந்து ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் தானேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல், நம்ம இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா இது பெரிய பிளேஸு. ஸோ அதனால் இது உள்ளேயே வந்து நமக்கு வந்து ட்ரெயின்லாம் கூட போகும். ஸோ நம்ம ஒரு இடத்துல ஏறி இன்னொரு இடத்துல நம்ம வந்து இறங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போது ஒரு டான்ஸ் வீடியோ பார்த்துடலாங்க. டான்ஸ் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இன்னும் இந்த பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா டான்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது இவங்களோட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டான்ஸ் தாங்க அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சிட்டியை நம்ம இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நிறையா அந்த குக்கெல்லாம் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு இது பலூன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எல்லாருமே வந்து போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போனால், மக்கள் ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எங்கடா ஃபோட்டோ எடுக்கிறது, ஓகே நம்ம வீடியோ எடுத்துருக்கோம்ல இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து ட்ரெயின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரெயின் ட்ராக் இருக்குது. ஸோ இப்போனா ட்ரெயின் வந்து கிடையாதுங்க, ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து
எல்லாருமே ட்ரெயினில் போகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால் இப்போ ட்ரெயின் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதில் வந்து டிவி ஸ்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து கேமரா வந்து வச்சு அவங்க ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ நிறையா இப்போ ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்துட்டுருக்கிறதுனால ஸோ அந்தந்த பிளேஸில் வந்து அவங்க சேனலுக்கு வந்து பிக்சர்ஸ்லாம் கேப்சர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா எந்த நேரத்தில் வந்து ஃபேன்ஸ் வருவாங்க, எப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதனால் அங்கேக்காங்க ரெடியாக வந்து அவங்க கேமராலாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டக்குன்னு வந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே அங்கேக்காங்க வந்து குட்டி குட்டியாக வந்து ஷாப்ஸ் இருந்தது, அதாவது ஜூஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரைஸு, கேண்டி, அதுக்கப்புறம் பாப்கார்ன் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த இதுலேருந்து தண்ணி ஊற்றுறத பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து இந்த ட்ராஃபி மாதிரிலாம் அவங்க வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உள்ளே வந்து குட்டி குட்டியாக வந்து ஆக்டிவிட்டிஸ் இருந்தது, குழந்தைங்களுக்கும் இருந்தது பெரியவங்களுக்குமே இங்கே வந்து ஆக்டிவிட்டி இருந்தது. பட் ஆனால் இதில் நம்ம வந்து பே பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இந்த இது பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்னோ ட்ரீ மாதிரி பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு ஸ்னோ ட்ரீ மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த எட்ஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருந்தது, பட் இந்த ட்ரீயே வந்து கலர் கலராக இது வந்து மாறும். ஸோ உள்ளே எல்லாருமே போயிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் தூரத்தில் இருந்து மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்டியில் நம்ம ஒரு பாதி பிளேஸ் கூட நம்ம இன்னைக்கு வந்து கவர் பண்ணலங்க. ஏன்னா அதுக்குள்ளவே வந்து கால்வெளிலாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஓகே போதும்பா, பக்கத்தில் நெக்ஸ்ட் வந்து சூக்குக்கும் போகிறது இருந்தது. ஸோ அங்கே நடந்த ப்ரோக்ராம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஓகே நம்ம இங்கே பார்த்தாச்சுல நெக்ஸ்ட்டு சூக்குக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூக்குக்கு நாங்கள் வந்து போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை கேப்சர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜே என் ஜோஸ் கிச்சன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.